ஹலோ கைஸ் வெல்கம் டு என்எஸ் சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிளக்கோ பிளக்கோன்னு சொல்லலாம், டேங்க் கிளீனர் சொல்லலாம். இந்த ஃபிஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸில் இப்போ இருக்குது, அவைலபிளாக இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு சில கலர்ஸ் தான், ஆல்பினோ ப்ளஸ் பிளாக்கு டாட்ஸ் தான் இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் நான் அதாவது கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் நல்லா தேடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் கிடைக்குது. அதாவது இந்த ஃபிஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அதாவது சாதா பிளாக்கோ மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபிஷஸ்க்கு வந்து மேல் ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னா, மேல் வந்து ஸ்லிம்மாக இருக்கும், ஃபீமேல் வந்து கொஞ்சம் பல்ல கொஞ்சம் குண்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அதை தூக்குனீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து அந்த ஆனல் ஃபின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழுக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதாவது ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மேலுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஜெண்டர். அப்படி இல்லைன்னா நியர்பை ஷாப்ஸில் வந்து விசாரித்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ப்ளக்கோவை பற்றி நிறைய டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை மறக்காமல் நான் அதாவது லாஸ்ட்டில் வீடியோ வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அப்புறம் இந்த ப்ளக்கோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, மற்ற மீனை சாப்பிடும், இதை வாய்க்குள்ளே போகிற மாதிரி சின்ன சின்ன ஃபிஷஸ் எல்லாம் சாப்பிட்றோம். உங்கள் டேங்க்கில் வைக்கும்போது சின்ன சின்ன ஃபிஷஸ் அவாய்ட் பண்ணிட்டு பெரிய பெரிய ஃபிஷஸ், அதாவது ஆஸ்கர் பேவா ஃப்ளோ அந்த மாதிரி ஏதாவது பெரிய அரோனா அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபிஷஸ் வைக்கலாம். என்ன கேட்டால் இந்த ஃபிஷ்ஷை வைக்கிறதும் வைக்காததும் நல்லது, அதாவது வைக்காதது நல்லது. ஏன்னா இந்த ஃபிஷ்ஷஸ் அந்தளவுக்குலாம் ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாம் பண்ணாது, அதாவது ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லும் கிடையாது. இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறத விட வேறு ஏதாவது ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணி வாங்கிட்டிங்கன்னா ஷாப் கீப்பர்கிட்ட வாங்கிட்டிங்கன்னா இது வந்து சீக்கிரமாக ப்ரீட் ஆகிரும். அதாவது எக்ஸ் தான் லே பண்ணும், அதாவது எக்ஸ் லே பண்ணி அது வந்து பொறிஞ்சி வந்துடும். பொறிஞ்சி வந்துச்சுன்னா ஊர்பட வந்துடும், இந்த அது கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்டிப்பாக. இந்த மாதிரி நிறையா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டேங்க் கிளீனர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காவேரி ரிவர், அதாவது அந்த ரிவரில் நிறைய டேங்க் கிளீனர்ஸ் இருக்குது, நீங்கள் அதை கேட்ச் பண்ணி கூட நீங்கள் வளர்க்கலாம். ஏன்னா இந்த டேங்க் கிளீனர்ஸ் வந்து என்ன சொல்கிறது, நம்ம நேட்டிவ்லேயும் வந்துருச்சு இப்போ. ஏன்னா அது யாரோ கொண்டு போய் அந்த ரிவரில் விட்டது, அந்த ரிவரையே இப்போ பொல்யூட் பண்ணிகிட்டு இருக்குது. நிறைய ஃபிஷஸ் இருக்குது, அதுவும் நிறையா ஃபிஷஸ் இறந்து போய் எலும்பு கூடாலாம் இருந்ததை நான் பார்த்துருக்கேன். அந்த வீடியோ நேச்சர் அதாவது நேட்டிவில் வந்து கேட்ச் பண்ண வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது, அதில் போய் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.